வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த நோய்களுக்கு 4-point டெக்னிக் அப்படிங்கிற முறையில் எப்படி நம்ம குணப்படுத்தலாம், எளிமையான முறையில் எப்படி சிகிச்சை அளிக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4-point டெக்னிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுஜோக்கில் ஒரு பிரிவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா மூளை சார்ந்த நோய்கள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-point டெக்னிக்கில் வந்து ஈஸியாக குணப்படுத்தலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுஜோ கக்குபென்ஷலில் நம்ம சொல்லுவோம், உடம்புளோட அனைத்து பகுதியுமே கையில் இருக்குதுன்னு சொல்லுவோம். பர்டிகுலராக மூளை சார்ந்த பகுதி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த கைக்குளாரே வந்துருங்க. இந்த கைக்குளாரை கட்ட விரலோட இந்த கட்ட விரலின் இந்த பாகம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை சார்ந்த பகுதியாக அமையும். ஸோ இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணுறோன்னா நான்கு வகையாக பிரிக்கிறோங்க. ஹோமோ, ஹெட்டிரோ, நியூட்ரோ அண்ட் நியூட்ரோ, அந்த மாதிரி நான்காக இதில் வந்து பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி பாதிப்பு எந்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத இதில் ஹோமோ பாயிண்டா, ஹிட்ரோ பாயிண்டா, நியூட்ரோ பாயிண்டா, நியூட்ரோ பாயிண்டான்னு சொல்லி நாங்கள் இந்த கையிலேயே நாங்கள் செக் பண்ணுவோம். இந்த கையிலேயே நாங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரூஃபில் வச்சு மனம் சார்ந்த நோய்கள்னால் பாதிக்கப்படுறாங்க, தூக்கம் இல்லை, டிப்ரெஷனாக இருக்குது, கத்துறாங்க, மேனியான்னு சொல்லுவாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறது, ஒரு நிலையாக ஒரு இடத்துல நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தன்னிலை மறந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி வயதானவர்களுக்கு மூளை சார்ந்த நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி நான்கு புள்ளிகளை நம்ம செக் பண்ணணுங்க. இந்த ஒவ்வொரு புள்ளியை சுற்றியுமே நான்கு புள்ளிகள் இருக்கும். அதை நம்ம செக் பண்ணும்போது அவங்க அந்த பெயின்ஃபுல் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணுங்க, வலி இருக்கிற பாயிண்ட்டு கற்றுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எளிமையாக மிளகு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மேக்னெட்டை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த ஸ்டார் மேக்னெட்டுங்கிறது அந்த பெயின்ஃபுல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நம்ம ஹோமோ பாயிண்ட் அப்படின்னா ஹோமோ பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மிளகு வச்சு இல்லைனா மேக்னெட் வச்சு கட்டலாங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து மனம் சார்ந்த நோய்கள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அதே மாதிரி தன்னிலை மறந்து நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு நிலையாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி மனம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த 4-point டெக்னிக்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் அக்குபென்ஷல் எல்லாம் இந்த மாதிரி 4-point டெக்னிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-point டெக்னிக், நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் மதுரை, திருச்சி, நாமக்கல்ல விரைவில் நடக்கப்போகுது. மதுரையில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி இந்த 4-point டெக்னிக் பயிற்சி வகுப்பு நடக்குது. அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி நடக்குதுங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். மிக குறைந்த கட்டணத்தில் இது பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி அக்குபஞ்சர் படித்தவங்களும் இந்த 4-point டெக்னிக் நீங்கள் அவசியம் தெரிஞ்சு பயிற்சி கொடுத்தீங்கன்னா அனைத்து நாள்பட்ட நோய்களையுமே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த 4-point டெக்னிக். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.